பெங்களூரு விமானங்கள் சென்னையில் தரையிறங்கி இருக்கிறது. பலத்த சூறை காற்று காரணமாக பெங்களூரு செல்ல வேண்டிய விமானங்கள் சென்னையில் தரையிறக்கப்பட்டுள்ளன. பெங்களூருவில் பலத்த சூறை காற்று இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் 10 விமானங்கள் சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூரிலிருந்து பெங்களூரு சென்ற சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னையில் தரையிறக்கப்பட்டுள்ளது. பலத்த சூறை காற்று காரணமாக பெங்களூரு செல்ல வேண்டிய விமானங்கள் சென்னையில் தரையிறக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெங்களூருவில் பலத்த சூறை காற்று இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் 10 விமானங்கள் சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூரிலிருந்து பெங்களூரு சென்ற சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னையில் தரையிறக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைப்பில் இருக்கிறார். ஜெய்சங்கர், விவரங்கள். அதாவது நேற்று இரவு பெங்களூரில் சூறை காற்றுடன் இடி மின்னலுடன் கனத்த மழை பெய்தது. இதனால் நள்ளிரவு பெங்களூரிலிருந்து தரையிறங்க முடியாத 10 விமானங்கள் வந்து சென்னையில் வந்து அவசரமாக தரையிறங்கின. அந்த குறிப்பாக அந்த சிங்கப்பூரிலிருந்து பெங்களூர் சென்ற சிறப்பு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் மற்றும் டெல்லி, மும்பை, கோவா, ஹைதராபாத், ரஞ்சி, லக்னோ உள்ளிட்ட இடங்களிலிருந்து பெங்களூருக்கு செல்ல வேண்டிய அந்த விமானங்கள் தான் அங்கு சூறை காற்று மற்றும் பலத்த இடி மின்னலுடன் பெய்ததால் சென்னையில் தரையிறங்கின. இதனையடுத்து அங்கு மழை நின்ற பிறகு இந்த விமானங்கள் இங்கே பயணிகளுக்கு அங்கு தேவையான சென்னையிலேயே தங்க வைக்கப்பட்டு உணவு குடிநீர்லாம் வழங்கப்பட்டு அங்கு நிலைமை சீரானதுடன் இங்கிருந்து புறப்பட்டு சென்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.